கொரோனா தொற்றை திறம்பட எதிர்கொள்ள ஒரு பூமி ஒரே சுகாதார அணுகுமுறையை உலக நாடுகள் கடைபிடிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கொரோனா கரும்பூஞ்சை நோய்க்கான மருந்துகள், ஆம்புலன்ஸ், வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகளுக்கு வரி சலுகை. ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. இந்தியா கென்யா இடையேயான நல்லுறவுகள் மேலும் வலுப்படும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். தமிழகத்தில் அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு தளர்வுகளை மக்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம். மேட்டூர் அணையை திறந்து வைத்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டம் வென்றார் செக் குடியரசின் பார்போரா ஜிஜிகோவா.